ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சூப்பரான மட்டன் சூப் தாங்க நம்ம செய்ய போறோம். இந்த மழை காலத்துக்கு இது மாதிரி ஒரு மட்டன் சூப் வச்சு சாப்பிடுங்க, செம ஆரோக்கியமா இருக்கும். சளியும் நமக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. வாங்க இந்த சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் சூப் செய்யறதுக்கு நான் வந்து 250 கிராம் எலும்போட நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் எலும்போடு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பசங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சதையும் இருக்கும், ஆனால் நல்ல நெஞ்சு எலும்பு, நல்ல முட்டி எலும்பு, அது மாதிரி எலும்பா ஒரு 250 கிராம் மட்டன் எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு கட்டி தட்டி வச்சிருக்கேன். அதுமாரி ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி வச்சுக்கணும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, இது மாதிரி நம்ம தட்டி தான் நம்ம சேர்க்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சூப்புக்கு நல்லா நான் 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. மல்லிலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். சூப்பு ஹெல்த்தியான ஒரு விஷயன்றதுனால நம்ம மல்லிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சும்மா ஒரு ஃப்ளேவருக்கோசரம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அவ்வளோதான். இது நாலுத்தையும் நம்ம வந்து கொரகுரன்னு அரைச்சிக்கணும். நைஸாக நம்ம பவுடர் பண்ணக்கூடாது. இதை லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 1/2 பொடி பண்ணியாச்சு. இவ்வளோதான் இருக்கணும், ரொம்ப நைஸாக ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம சூப் செஞ்சிடலாம். சூப் வந்து நம்ம குக்கரில் தான் செய்யணும். நான் குக்கர் எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூப் வந்து எப்பயுமே நம்ம நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணேன். 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க, ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ லைட்டாக பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். லைட்டாக வெங்காயம் நமக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டியதில்லை. காரத்துக்கோசரம் 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ 1 பெரிய தக்காளி ஒன்று அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த நல்லெண்ணெயில் நமக்கு வதங்கினா போதும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மட்டன் கூடயே வெங்காயம் தக்காளி இந்த பொடி பண்ண பவுடர்லாம் போட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துருவாங்க. நான் சும்மா வதக்கிட்டு வச்சா நல்லா இருக்கணும்ட்டு வதக்கிக்கிறேன். லைட்டாக தான் ரொம்ப வதக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு கட்டி நான் பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அது மாதிரி 1 துண்டு இஞ்சி, தட்டின இஞ்சி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா தட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா கார காரமாக நல்லா சூப் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதோடைய எசன்ஸ்லாம் இறங்கணும் நமக்கு. சும்மா 1 சிட்டிகை கறி மசாலாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ஆப்ஷன் தான், கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் 1/4 கிலோ இருக்கும். நல்லா நெஞ்சு எலும்பு அது மாதிரி நல்லா எலும்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சூப்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும், நல்லா எலும்பு போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்த அந்த மிளகு, ஜீரகம், அந்த மல்லி அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி இது கூட நம்ம சேர்த்துடலாம். சூப்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சூப் தேவையோ இப்போயே நம்ம வந்து இது கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணிடணும். நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 4 டம்ளர் சூப் நம்ம எடுக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எசன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்தா நல்லா சாறு இறங்கி அந்த சூப் நமக்கு நல்ல டேஸ்டாக நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துறேன்.
தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ சூப்புக்கு நம்ம எல்லா எசன்ஸும் சேர்த்துட்டோம். இதை குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா இறக்கிப்போம். நல்லா வெந்து இந்த ஜூஸில் இந்த சூப்பில் இறங்கணும். நல்லா இப்போ நான் ஒரு 5 விசில் வச்சு இறக்கிறேன். இப்போ நான் நல்லா ஒரு 5-6 விசிலே விட்டுட்டேன், கேஸும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் வச்சாலும் இதை ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷமாவது நம்ம கேஸில் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும், சூப்பு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிண்ணத்தில் ஊற்றி கொடுக்கலாம். ஓகே, நம்ம கேஸ் ஆன் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா இப்போ கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு பவுலை ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். நமக்கு இப்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான மட்டன் சூப் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்புனா நல்லா இப்படி வச்சு சாப்பிடுங்க, அதாங்க சூப்பு. நீங்களே வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.